நமசிவாய. கோயில்கள்லாம் பார்த்திருப்பீங்க, ஒவ்வொரு கோயிலையும் அர்ச்சனை அப்படின்ற ஒரு முறையில வந்து ஒரு 108 நாமாவளியை, அதுக்கப்புறம் சகசரநாமம் என்கிற பெயர்ல வந்து ஒரு 108 நாமாவளி, இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு ஒரு பர்டிகுலரா ஒரு டைட்டிக்கு ஒவ்வொரு பெயரையும் சொல்லி ரெகுலராக ஒரே 108 அர்ச்சனை அப்படிங்கறது வந்து ஒரே செட் ஆஃப் நேம்ஸ் வரும், அந்த மாதிரியான ஒரு பெயர்களை வந்து வைத்து அர்ச்சனை செய்வார்கள். அதே மாதிரி இந்த சகசரநாம அர்ச்சனையும் அது மாதிரியான ஒரு 108 அப்படின்ற மாதிரியான ஒரு சகசரநாம அர்ச்சனை வரும். இது எதற்காக அப்படிங்கும் போது, ஒவ்வொரு பெயருக்கும் உண்டான வைப்ரேஷன்ஸ், ஒவ்வொரு கடவுளுக்கு அந்த கடவுள் எந்த தன்மையில இருக்கிறார், அதாவது கருங்கல்ல இருந்தா அந்த கருங்கல்லுக்கு வந்து இதை ஈர்க்கும் கூடிய தன்மை அதிகம் உண்டு, அது பர்டிகுலர் விஷயங்களை கூறி அவங்களுக்கு வந்து இந்த இந்த விஷயங்கள்லாம் நடக்கணுமே அப்படின்னு கூறிட்டு அதற்குண்டான அர்ச்சனையை செய்வார்கள். இது என்னன்னா, இது திரும்ப திரும்ப செய்யும் பொழுது அதற்குண்டான வைப்ரேஷன் ஜாஸ்தியாகுது. இதை பற்றி தான் இந்த விஷயத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். உங்கள் பெயர்ல வைப்ரேஷன் இருக்கிறதா, அப்ப உங்க பெயர்ல வைப்ரேஷன் இருக்கிறதான்ற என்ன கேள்வி இது அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, உதாரணத்திற்கு ராமசுப்ரமணியன் வச்சுக்கலாம், ஒரு பெயர் ராமசுப்ரமணியன் அப்படின்ற ஒரு பெயர். இதை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கூப்பிடுவாங்க. இது எதற்காக இந்த வீடியோனா, பொதுவாக ஒரு பெயரை இந்த மாதிரி பாதி பாதியாக பித்து தனித்தனியா வந்து கூப்பிடுறதுங்கிறது வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கொண்டான ஒரு விஷயம். இது ஏன் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ராமசுப்ரமணியம்னா ராமா ராமான்பாங்க, ராமுன்னுவாங்க, சில பேர் சுப்பு அப்படின்னு கூப்பிடுவாங்க, சுப்பான்னு கூப்பிடுற வழக்கம் இருக்கும், மணியான்னு கூப்பிடுவாங்க. சோ அவங்களுடைய ஒரு ஆசையினாலே ஒவ்வொரு வே ஆஃப் இது அவங்க கூப்பிடுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். பட் என்னன்னா, இது வந்து பர்டிகுலரா ஓவராலா இருக்கக்கூடிய அந்த பெயருக்கு, அந்த நபருக்கு, ஒரு பெயர் தான் ஒரு நபருடைய ஒரு ஈகோ. ஈகோ இந்த சென்ஸ், ஈகோ இருக்கக்கூடாது இந்த விஷயத்துக்குள்ள போக வேண்டாம். அதாவது ஒரு பெயரை சொல்லிதான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணப்படுகிறோம், அந்த பெயராகத்தான் நாம் நம்மை அறிகிறோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்போது, ஒரே பெயரை ஒருத்தர் வீட்டுல வந்து ஒரு பெயர் வைத்திருப்பார்கள், தனித்தனியாக ஒரு பெயரை வைத்து கூப்பிடும் பொழுது பார்த்தோம்னா, ஓவராலா அந்த நேமுக்குண்டான வைப்ரேஷன், அந்த நபருக்குண்டான வைப்ரேஷன் சக்சஸ் ரேஷியோ என்பது கண்டிப்பான முறையிலே குறையக்கூடிய வாய்ப்பு வரும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா, நாமகரணம் எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வந்து நட்சத்திர நாளிலேயே ஒரு பர்டிகுலர் டேயை தேர்ந்தெடுத்து ஒரு நாமகரணம் சூட்டுகிறோம். அப்ப நாமகரணம் சூட்டும் போது முழு பெயரையும் தான் நம்ம நாமகரணமாக சூட்டுவோம். அது வந்து சில நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா நட்சத்திரப்படி எந்தெந்த எழுத்துக்கள் வரணும் அப்படின்ற மாதிரி பார்த்து விட சூட்டியிருப்பார்கள். அப்ப அந்த மாதிரி சூட்டியிருக்கக்கூடிய ஒவ்வொரு பெயரையும் பாதி பாதியாக பிரித்து பிரித்து கூப்பிடுவது அப்படின்றது வந்து கண்டிப்பான முறையிலே அவாய்ட் பண்ண வேணும். உங்களால முடிந்தால், நீங்க வந்து இப்ப வந்து ஒரு 40+ அப்படி அந்த மாதிரி இருக்கீங்கன்னா, உங்களால அதை அவாய்ட் பண்ண முடியாம இருக்கலாம். உங்களுடைய கொலீக்ஸோ இல்ல வீட்டுல இருக்கிறவங்களையோ அந்த மாதிரி மாத்தி ஃபுல்லா கூப்பிட சொல்ல முடியாம இருக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு வரக்கூடிய சந்ததியினருக்காகவது நீங்க வந்து எந்த ஒரு பெயர் நாமகரணத்தை வந்து நீங்க இந்த நட்சத்திர நாளில நட்சத்திரப்படி நீங்க சூட்டுகிறீர்களோ, நட்சத்திரப்படி சூட்டினாலும் சரி இல்லைனாலும் சரி, நீங்க அப்படியே நீங்க வந்து ஒரு பெயர் செலக்ட் பண்ணி நீங்க வந்து பண்றதுனாலும் சரி, அந்த பெயரை முழுமையாக கூப்பிடும்படி இருக்கட்டும். அந்த டபுள் நேம் அந்த மாதிரியான வைக்கிறதும் வந்து நல்ல விஷயம் தான். டபுள் நேம் வைக்கலாம், பட் ஃபுல் நேமா கூப்பிடணும். ராமசுப்ரமணியன் அப்படின்னா ராமசுப்ரமணியன் அப்படின்ற ஒரு ஃபுல் நேம் வைத்து கூப்பிடுவது, ஒரு ரங்கராஜன் வந்து ரங்கா ரங்கான்னு எல்லா பெயரையுமே வந்து பாதி பாதியா வெட்டிடுறாங்க இப்போ. சோ அதனால எந்த அளவுக்கு முடியுமோ இதை கடைபிடியுங்கள். அப்ப அந்த நேமோட வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும், சக்சஸ் ரேஷியோவும் கண்டிப்பான முறையிலே நன்றாக இருக்கும். நமஸ்கார்.